அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா ஏகா ஹெர்பல்ஸ்ல இருந்து ஒரு காஸ்மெட்டிக் ஒன்று எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா கோல்டன் க்ளோ ஸ்கின் ஆயில் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அதுலலாம் நாலேஜ் கிடையாதுங்க, ஏன்னா எந்த ஒரு மேக்கப் கிட்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். சரி, புதுசாக கொடுக்குறாங்களே, ரிவ்யூக்காக தானே வந்தது, யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணேன். அவங்க எனக்கு வந்து 15 days சேலஞ்ச் பண்ணுங்கள், 15 days வந்து நல்லா க்ளோயிங் ஆயிரும் ஸ்கின்னு, அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அவங்க என்ன அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டைப் சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டாக அனுப்புகிறோம் அப்படின்னு தான் கேட்டாங்க. அதே மாதிரி இப்போ நீங்களுமே கேட்டீங்க, ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்டான ப்ராடக்டாக அனுப்புவாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ட்ரை ஸ்கின்னு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் க்ளோ ஸ்கின் ஆயில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், அதுதான் பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு அனுப்புனாங்க. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இவங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான், எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அனுப்புன இந்த கோல்டன் க்ளோ ஸ்கின் ஆயில் பார்த்தீங்கன்னா 15 days சேலஞ்ச் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஒரு 1.5 months யூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருதா அப்படின்றது பார்க்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு அனுப்பியிருக்க இந்த கோல்டன் க்ளோ ஸ்கின் ஆயிலில் பார்த்தீங்கன்னா பியூர் கோகோனட் ஆயில் இருக்குது, வெர்ஜின் கோகோனட் ஆயில், அது கூடவே ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே அந்த ரோஸ் பெட்டல்ஸோட ஸ்மெல் வந்து ஹெவியாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த நேரங்களில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள், சென்டர் சென்டரில் இதை பற்றி நிறையா உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இது ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண டீ பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று பண்ணி பார்க்க முடியும். இந்த ப்ராடக்ட் ஏகா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. பேக்கிங் இப்படி தான் இருக்குது, ரொம்ப நீட்டாக. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்காக திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சேஃப்டியாக அந்த பாட்டில் வந்து உள்ளே கரெக்டாக நின்றுச்சு. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிவிட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கூப்பன் கோட் இருக்கு, ஸ்கிரீன்ல வருது பாருங்க. இந்த கூப்பன் கோட் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 5% ஆஃபும் இருக்குது. சோ செக் பண்ணுங்க. பாட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். யூஸ் பண்ண ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து காமிச்சிருக்கேன். முதல் நாள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னாலும், ஆயிலா இருக்கட்டும் க்ரீமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து காட்டன் வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணியில நனைச்சு மூஞ்சி எல்லாம் தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா நம்ம அந்த க்ரீம் ஆயில் போடும்போது பாத்தீங்கன்னா சீக்கிரமா உள்ள பெனிட்ரேட் ஆகும். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய போர்ஸ் இருக்கும், அப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணோம்னா டேரெக்டாக உள்ளே போகும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேருந்து ஒரு 2-3 drops எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டு தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு கூட இது தேவை கிடையாது. 2-3 drops போதுமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நிறையா போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 4-5 drops வந்து கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே போட தேவையில்லை, போடவும் கூடாது. இப்போ இதை நல்லா மசாஜ் கொடுங்க. நீங்கள் இதை ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். லிப் கேர் ஆயிலா நம்ம சம்டைம்ஸ் லிப்ஸ்டிக் போட்டு போட்டு பிளாக் ஆயிரும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது இதை கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கிறனால அது வந்து போகுது, அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது மூலியமாக பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸ், அதே மாதிரி உடம்புல பேச்சஸ் மாதிரிலாம் வரும்ல, ட்ரையாக இருக்கும்ல வின்டர் டைம்லலாம், அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணை சுற்றி கருவளையம்லாம் இருக்கும்ல டார்க் சர்க்கிள்ஸ், அது எனக்கு போன ஃபீல் கிடைக்குது. ஃபஸ்ட்டு நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட இதை ஒரு 1.5 மாசமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கண்டினியூஸாக. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருவளையம் போனது தெரிஞ்சிச்சு, அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒன்று. ஸோ அதை நான் கூட இந்த டைமில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணணும்னா, முத முதல்ல நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டியூரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்திலே வந்து இந்த ஓவர் நைட் போடுறது, அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு போட்டு வைக்கிறது வேண்டாம். முதல்ல போடும்போது ஒரு வாரத்துக்கு காலையில் போடுங்க, அப்போ தான் அந்த ஆயில்னால் வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் வருதான்றதை நம்ம பார்க்க முடியும். சம்டைம்ஸ் இந்த இச்சினஸ் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் போடும்போது. நைட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நைட்டில் போடுறதுக்கு ஆரம்பிங்க. எப்போ அப்ளை பண்ணாலும் 4-5 drops தான் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே தேவைப்படாது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நேரமாக பார்த்து இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வெளியில் போகும்போது சன்லைட்டில் பட்டுச்சுன்னா அந்தளவு அதில் யூஸ் கிடையாது. வீட்டில் இருக்கும்போது ஸ்கின் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கும், அப்போ சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும்.
நடக்க ஆரம்பிக்கும். குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டன் வச்சு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு போய் குளிச்சிங்கன்னா அது நல்லா இருக்குது. அதே மாதிரி குளிச்சதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே போல இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். நான் குளிச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் அதை யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, க்ளோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கின். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் தெரிஞ்சுது. என்னோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்னிவனாக இருக்கும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கம்மியாயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இடையில ஒரு நாலு நாள் கேப் விட்டாச்சு யூஸ் பண்ணாமல் இருந்தேன். திரும்ப ஸ்கின் பார்க்கும்போது அதே மாதிரி ஆயிடுச்சு, எந்த ஒரு க்ளோவும் இல்லை. அப்புறம் திரும்ப யூஸ் பண்ணோன்னே அந்த க்ளோ கிடைக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து நேச்சுரல் ஹேண்ட்மேட் சீரம், ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வரலை. இந்த ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே ஓவர் நைட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓவர் நைட்னா தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா தூங்கியாச்சு. காலைல எழுந்திரிச்சு நார்மல் வாட்டரில் மூஞ்சி கழுவினேன், அவ்வளோதான். நல்லா க்ளோவாக இருந்துச்சு ஃபேஸு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. அது உண்மை தான், அது அந்த சேலஞ்ச் வந்து 15 டேஸ் எடுத்துக்க சொன்னது. நான் 15 டேஸ் அந்த க்ளோ வந்து எனக்கு கிடைச்சது, ஆனால் இடையில விட்டுட்டேன். விட்டுட்டு திரும்ப அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த க்ளோ இருந்துச்சு. ஸோ அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒன்லி ட்ரை ஸ்கின் மட்டும்தான் இந்த ஆயிலை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் இது ஒரு மசாஜ் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆயில். நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப் சொல்லிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆப்டான ப்ராடக்ட்டை உங்களுக்கு அனுப்புவாங்க. நிறைய ஆயில் க்ரீமு அப்படி இப்படின்னு வெளியில் அப்ளை பண்ணால் கூட நல்ல தூக்கம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் தூக்கம் கரெக்டாக ஒரு 7-8 மணி நேரமாவது தூங்கி எழுந்திரிச்சிருங்க. குறைஞ்சது 6 மணி நேரமாவது தூங்குறதுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாவது குடிச்சுக்கோங்க. அது வந்து எந்த ஃப்ரூட்டாக வேணால் இருக்கலாம், அதுலேருந்து ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து டெய்லி குடிங்க. அது மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயில் க்ரீம் அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டும் சேர்ந்து தான் அதுக்குரிய பலனை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ வந்து நல்லா தூங்குங்க, அதே மாதிரி நல்ல பழச்சாறு எடுத்துக்கோங்க டெய்லி ஒன்று ஒன்று. அதே போல் சாப்பாடும் வந்து நல்ல ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அவ்வளவுதான் நான் வந்து இதுல கத்துக்கிட்டது. மற்றபடி இது வந்து மசாஜ் ஆயிலா வந்து நல்லா இருக்குது. சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி பேட்ச் பேட்சா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் போகுமா இதுல அப்படின்னு கேட்பீங்க. பிம்பிள்ஸ்லாம் போகாதுங்க, இது வந்து நம்மளோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆக்கும், அதே போல நல்லா சாஃப்டா ஆக்குது. இது ரெண்டும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நல்லா சாஃப்டா இருக்கு. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு தான் அந்த சாஃப்ட்னஸோ இல்லை அந்த க்ளோயிங்கோ இருக்குது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது எனக்கு இந்த இதை யூஸ் பண்ணது மூலியமாக தெரிஞ்சது. ஒரு பாட்டில் வந்து 350 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் மந்த்லி 2 பாட்டில்ஸாவது வாங்குற மாதிரி இருக்கும், 700 ரூபீஸ். ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண டிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.